ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோவில் நம்ம வந்து நியூபார்ன் பேபிஸ்க்கு கிளாத் டைப்பர் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை வந்து கிளாத் நாப்பி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து ஆன்லைன்லேயே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. நமக்கு ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா நம்ம கடையிலெலாம் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது, நம்மளே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளாத் டைப்பர் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற காட்டன் கிளாத்ஸ் யூஸ் பண்ணி இந்த டைப்பர் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கிளாத் வந்து இந்த மாதிரி ரெண்டு லேயரில் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நியூபார்ன் சைஸ்க்கு ஒரு 3 மந்த்ஸ் அப் டு 3 மந்த்ஸ் வரைக்கும் நமக்கு இந்த டைப்பர் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அகலம் வந்து ஒரு 6 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உயரம் வந்து 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ண அந்த இடத்துல 2 இன்ச் அகலத்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே அந்த கிளாத் வந்து நம்ம 6 இன்ச் அகலத்துக்கு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அங்கேருந்து கீழே மார்க் பண்ணியிருக்க லைனுக்கு இந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கிளாஸ் ஷேப்பில் இருக்கும், அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு லேயர் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு இன்னும் கூட திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் 3 லேயரில் கிளாத் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி 2 லேயர் தான் எடுத்திருக்கேன். 2 கிளாத்தையுமே நல்ல பக்கம் 2 ஒன்று ஒன்று ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம சைடில் இடுப்பில் கட்டி விடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோப் மாதிரி தேவைப்படும். அதுக்கு வந்து நான் இதில் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா சேம் கிளாத்லேயே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வீடியோவில் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக கான்ட்ராஸ்ட் கலரில் கிளாத் எடுத்திருக்கேன். ஸ்ட்ரைட் பீஸ் தான் வந்து துணியில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் அகலத்துக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மடித்து தச்சுக்கலாம். இதோட நீளம் வந்து ஒரு 20 இன்ச் அளவுக்கு தேவைப்படும் நமக்கு. இதை இந்த மாதிரி 3 ஃபோல்டு பண்ணிட்டு ராய்ட்ஜஸ் எல்லாமே உள் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மடித்து தச்சுக்கோங்க. 20 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டைப்பருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 இன்ச் அளவுக்கு 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 2 பீசஸ் வந்து கீழே வந்து நம்ம வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். மீதம் இருக்கிற பீஸை வந்து அப்படியே 2 கட் பண்ணிக்கோங்க. அது வந்து நமக்கு சைடில் இடுப்பில் கட்டுறதுக்காக. இப்போ நமக்கு இதை வந்து ரிவர்ஸில் வச்சு தச்சு நம்ம வந்து ரைட் சைட் திருப்ப போகிறோம். மேலே வந்து நமக்கு இடுப்பு பகுதி வருதுல, இந்த இடத்துல வந்து நடுவில் ஒரு 2-3 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க. சுற்றி அந்த ஷேப் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ஷேப்லேயே நம்ம வந்து வச்சு தச்சு விட போகிறோம். தைக்கிறப்போ அந்த 3 இன்ச்சுக்கு கட் பண்ண அந்த ரோப் வந்து சென்ட்ரல் இந்த மாதிரி வச்சு தைக்க போகிறோம். இது வந்து கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம நடுவில் கேப் விட்டோம்ல, அதோட ஒரு எண்டுலேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். துணியோட நல்ல பக்கம் 2 ஒன்று ஒன்று ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி வைக்கணும். ராங் சைட் தச்சு நல்ல பக்கம் திருப்பி எடுத்துக்க போகிறோம். இப்போ அந்த பெரிய ரோப் கட் பண்ணோம் இல்லையா 7 இன்ச்சுக்கு, அதை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு ரோப் வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக நல்லா பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் கீழே அந்த கிளாஸ் ஷேப்பில் வர்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 ரோப் வந்து 3 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிங்களோ அதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏ ஷேப்பில் தச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் சைடில் இந்த பக்கம் தச்சுட்டு இன்னொரு 7 இன்ச்சுக்கு ரோப்பு கட் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து இந்த சைடில் வச்சு தச்சுக்கலாம். ஓப்பனுக்காக விட்டுருந்த அந்த பார்ட்டை மட்டும் தைக்காமல் விட்டுருக்கோம். இப்போ அந்த கேப் வழியாக நம்ம இந்த கிளாத்தை வந்து ரிவர்ஸில் திருப்பி எடுத்துக்கலாம், நல்ல பக்கம் திருப்பி எடுத்துக்கலாம். நமக்கு அந்த ரோப் எல்லாமே நமக்கு வந்து வெளியில் தெரியும். திருப்பி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த சென்டரில் இந்த நம்ம 2 ரோப் வச்சு தைச்சோம்ல, அதை வந்து மேல் பக்கமாக இப்படி வச்சு தைக்கணும். இப்போ நம்ம சென்டரில் அந்த இடத்துல மேலே கேப் விட்டுருந்தோம்ல, அதை வந்து அப்படியே வந்து ஒரு ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்னர்ஸ்லாம் நல்லா வெளியில் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அந்த கிளாத் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் எல்லா பக்கமுமே. சைடில் வந்து நமக்கு இடுப்பில் கட்டுறதுக்கு ரோப் வந்து உள்ளேருந்து வெளியில் வந்திருக்கும். கீழே வந்து இந்த 2 ரோப் வந்து தச்சு விட்டோம்ல 3 இன்ச் அளவுக்கு, அதை வந்து மேல் பக்கமாக இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. ஏதாவது ஒரு சைட் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அதோட மேல் பக்கத்தை லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி மடித்து தச்சுக்கோங்க. அதுவும் நல்லா பேக் ஸ்டிச் போட்டு விட்டுக்கோங்க 2 கிளாத்துக்கு மேலேயும். இது வந்து எதுக்காகனா நம்ம வந்து அந்த ரோப்பை இந்த ரோப்புக்குள்ளே உள்ளே விட்டு நமக்கு வந்து நாட் மாதிரி போட்டு விடுறதுக்கு தான். இது கண்டிப்பாக இந்த மாதிரி 2 ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
நம்ம ஆன்லைன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பனியன் கிளாத்ல கிடைக்குது. நீங்க இந்த மாதிரி காட்டன் மெட்டீரியல்ல நீங்க வந்து நியூ பார்ன் பேபிஸ்க்கு ஸ்டிச் பண்ணி போட்டீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவும் நல்லா இருக்கும், நமக்கு லாங் லைஃப் வரும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நடுவுல பேபிஸை வச்சுட்டு சின்ன ரோப்புக்குள்ள அந்த பெரிய ரோப்பை வந்து விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி நடுவுல வந்து நாட் போட்டு அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து இந்த டைப்பர் வந்து நீங்க போட்டு விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பேபிஸ்க்கும் ரொம்ப வந்து உறுத்தாம அந்த மாதிரி இருக்கும். பேபிஸ் வந்து வீட்டில் இருக்கும் போதெல்லாம் இந்த கிளாத் டைப்பர்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.